யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது. பெர்லினில் இங்கிலாந்து ஸ்பெயின் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அது குறித்த தொகுப்பை பார்க்கலாம். ஒரு மாத காலமாக கால்பந்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்த யூரோ கோப்பை கால்பந்து தொடர் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகள் கோப்பைக்காக முட்டி மோதவிருக்கின்றன. ஸ்பெயின் அணியை பொறுத்தவரை இந்த தொடரில் வலுவான அணியாக திகழ்கிறது. அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் அந்த அணி விளையாடிய 6 போட்டிகளிலும் வென்றுள்ளது. குறிப்பாக தொடரை நடத்தும் ஜெர்மனி, கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ள அணியாக கருதப்பட்ட பிரான்ஸ் ஆகிய அணிகளை வீழ்த்தியிருக்கிறது. இந்த தொடரில் அதிக கோல்கள் அடித்த அணியாகவும் கோல் அடிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கிய அணியாகவும் ஸ்பெயின் திகழ்கிறது. ரோத்ரி, நிக்கோ வில்லியம்ஸ் ஆகியோர் அந்த அணிக்கு வலு சேர்க்கும் நிலையில் இளம் வீரர் லாமின் யமல் மீது அனைவரது கவனமும் திரும்பியிருக்கிறது. கோப்பையை வெல்ல அதிக வாய்ப்புள்ள அணியாக ஸ்பெயின் இறுதிப் போட்டியில் கால் பதிக்கிறது. மறுபுறம் இங்கிலாந்து அணி 6 போட்டிகளில் 4 வெற்றிகளுடன் இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருக்கிறது. அணியாக முழு திறனை வெளிப்படுத்தாதது பலவீனமாக இருந்தாலும் நட்சத்திர வீரர்கள் அணியை சுமந்து வந்திருக்கிறார்கள். ஜூட் பெல்லிங்ஹாம், ஹாரி கேன், கோபி மைனோ சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் இங்கிலாந்து கோப்பையை முத்தமிட வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கப்படுவது போல் லூக் ஷா அணிக்கு திரும்பினால் அது அந்த அணிக்கு கூடுதல் பலமாக அமையும். கால்பந்து களத்தில் 58 ஆண்டுகளாக இங்கிலாந்து முக்கியமான கோப்பைகள் எதையும் வெல்லவில்லை. எனவே இந்த தொடர் தோல்வி வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இங்கிலாந்து முயலும். பலம் பலவீனத்தை தாண்டி போட்டி என்று களத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவர்களே வெற்றி வாகை சூடுவர் என்பதை உணர்ந்து இரு அணிகளும் தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்த முயல்வார்கள் என்பதால் இறுதிப் போட்டியில் நிச்சயம் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கலாம்.